வணக்கம் ஐபிஎல் முடிஞ்ச கையோடு எல்லாருமே இப்போ டி ட்வெண்ட்டிக்குள்ளார போயிட்டுருக்காங்க ரோஹித் ஷர்மா தான் கேப்டன் ஸோ ரோஹித் ஷர்மாவுடைய ஹாரஸ்கோப்பில் என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா இந்த டிவெண்ட்டியை டூ தௌசண்ட் செவன் தோனி மாதிரி கண்டிப்பாக ரோஹித் சர்மாவும் வின் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் டி ட்வெண்ட்டிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து தான் வந்தது அந்த டைமில் தோனி வந்து அந்த கான்செப்டை எடுத்துட்டு யாருமே அந்த டி ட்வெண்ட்டி பிளே அந்த ஒரு ட்வெண்ட்டி ஓவர்ஸ்குள்ளார விளையாடணுங்கிறத யாருமே ஒத்துக்க ரெடியாக இல்லை ஸோ அன்பிரிப்பேர்டு ஒரு இந்தியன் டீமை தான் அமிச்சாங்க நோபடி தாட் தட் டூ தௌசண்ட் செவனில் இந்தியா வந்து அந்த டி ட்வெண்ட்டி கப்பை எடுக்கும்னு யாருமே நினைக்கல பட் அந்த ஒரு டூ தௌசண்ட் செவன் ஒரு ட்ரெண்டிங் விக்ட்ரிக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அந்த விக்ட்ரி வந்ததே இல்லை ஸோ ரோஹித் சர்மா இப்போ இந்தியன் டீமை எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி இருக்கும் அவருக்கு அவருடைய ஹாரஸ்கோப் பார்த்தீங்கன்னா சாட்டன் வந்து விஷிகத்துல இருக்கும் அஞ்சாம் அதிபதி குரு சுக்ரன் வந்து ராகுவோட இருக்கும் ஆறாம் வீட்ல சூரியன் சந்திரன் புதன் யூஸ்வலா சனிலேருந்து கிரகங்கள் அஃப்ளிக்ட் ஆயிருந்தால் பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும்போது போது இல்ல குரு ராகு அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அவங்களால பினிஷ் பண்ண முடியாது சென்ஸ் அவங்க எடுப்பாங்க நல்ல எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு எல்லா ஆட்களும் பக்கத்துல இருந்து துணையா போவாங்க அவங்களும் அதுக்கு எஃபர்ட் நிறைய போடுவாங்க இப்ப ரோஹித் சர்மா எஃபர்ட் போடுவாருன்னா கண்டிப்பா எஃபர்ட் போடுவாங்க அவங்களுடைய அதுக்கப்புறம் அவரால் அந்த கப்பை ஜெயிக்க முடியாது அதுக்கு பேர் காரிய சித்தின்னு பேர் அந்த காரிய சித்தி சக்சஸ் ஆறத்துக்கு அந்த பத்தாம் அதிபதி இல்ல குரு இல்ல அஞ்சாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த காரியத்தை உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஸோ வருகின்ற காலங்களில் ரோஹித் சர்மாவுக்கு இதுவே கடைசி ஒரு வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம் அவர் ஸ்லோவாக ரிட்டையர்மெண்ட் நோக்கி போகலாம் ஏன்னா ஒன்று ஏஜ் என்னன்னு வந்து அவருடைய ஹாரஸ்கோப்பில் இப்போ குரு ஏழாம் வீட்டில் போயிருக்கு சனிலேருந்து ஸோ எட்டாம் வீட்டுக்கு போகும்போது தெல் பி டிசசிவ் டேர்ன் தட் இஸ் குரு மிதுனத்துக்கு போகும்போது அவருடைய கரியரோட டிசசிவ் டேர்ன் அண்ட் ஸ்லோ டவுன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரோஹித் சர்மா கீழே இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா சேலஞ்சிங்காகவும் இருக்கும் ரோஹித் ஷர்மாவுக்குமே இது வந்து கோயிங் டவுன் ஃபார்முலாவா இருக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்சியை விட்டு அவர் கீழே இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது ஸோ ஐபிஎல் அந்த கேப்டன்சியை கீழே இறக்குனதுலேருந்து அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா லோவர் டவுன் ஆகும் ஏன்னா யூஸ்வலா ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு வேர்ல்ட் இன்டர்நேஷனல் பிளேயர் ஒரே நாள்ல எந்த விஷயத்தையுமே மூடிட்டு போக மாட்டாங்க தோனி கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போனார் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அவர் க்ளோஸ் பண்ணாரு அப்புறமா ஃபிஃப்டி ஓவர் மேட்சை விளையாட மாட்டேன்னாரு அப்புறம் டுவெண்ட்டி ஓவர் இப்போ ஃபைனலா ஐபிஎல் வச்சிட்டு இருக்காரு அது மாதிரி தான் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோஹித் சர்மா வில் ஆல்சோ விட்ரா இது அவருடைய க்ளோசிங் ஃபேஸ் ஆஃப் கரியரா இருக்கும் தட் இஸ் அவர் வந்து கேப்டன்சியை விட்டு கீழே இறங்கி ரிட்டையர்மெண்ட் நோக்கி போகிற ஒரு ஃபேஸாக அவருக்கு இருக்கும் ஸோ ஹாரஸ்கோப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனிலேந்து எல்லா கிரகங்களும் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் கண்டிப்பாக அந்த ஃபைனல் ஃபினிஷ் இருக்குமா இருக்காதாங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ ஜெய்ஸ்ரீ இது அஸ்ட்ராலஜர் ரோஹித் ஷர்மியா ஷர்மா பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் தேங்க்யூ